சமையல்ல இன்னைக்கு காலிஃப்ளவர் மசாலா தான் செய்ய போறோம். காலிஃப்ளவர் மசாலா வந்து ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு எதுவும் அரைச்சு ஊத்தணும்லாம் தேவையே கிடையாது. அரைச்சு ஊத்தி வைப்பாங்க எல்லா பேரும். இதுக்கு அரைச்சு ஊத்துறத விட நார்மலா பண்ணும் போதே ரொம்பவே டேஸ்ட் கிடைக்கும். அது எப்படி பண்ணா டேஸ்டா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க எப்படி ரெசிபி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன காலிஃப்ளவரை எடுத்து கட் பண்ணி அதை வந்து சுடுதண்ணியில போட்டு வச்சிருக்கேன். சுடுதண்ணியில போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை எடுத்துக்கேன். இதோட மசாலா ஐட்டம் சேர்க்க போறோம். அவ்வளவுதான் பண்ண போறோம். ஈஸியாவே முடிஞ்சிடும் இந்த ரெசிபி. சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். ரொம்ப எண்ணெய் ஊத்த தேவையில்ல. கடைசியா வதங்கினோன்னா ரொம்பவே பிரிஞ்சிரும் எண்ணெய். அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம், வேற எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சோம்பு பொரிஞ்சோன்ன நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்க பெரிய வெங்காயம் போட்டு பண்ணீங்கன்னா தான் டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயத்தை விட. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்பீங்கனாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். நான் சேர்க்கல இன்னைக்கு. நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா வதங்கி வந்தோன்னு தான் அடுத்த தக்காளி சேர்க்க போறோம். ஏன்னா வெங்காயம் வதங்குறதுல தான் டேஸ்ட். எல்லா ரெசிபிக்குமே வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் இருக்கு. நம்ம அதை அவசரமா சும்மா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்டே கிடைக்காது. அதனால நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். நான் பெரிய தக்காளியாக இருந்தனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா காலிஃப்ளவர் மசாலா புளிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். சிம்மில் வைக்கலைன்னா அப்படியே கருகிரும் பொடியெல்லாம். அதனால் சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி விடணும். இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்குச்சுன்னா தான் நல்லா இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். தண்ணியை இருத்துட்டு காலிஃப்ளவர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா காலிஃப்ளவரை தண்ணியை இருத்து போட்டுட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து இப்போ வச்சிடலாம். பார்க்க தான் இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா சுருங்கிரும். இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா நம்ம வதங்கினோன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா உப்பெல்லாம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1-10 நிமிஷம் வேகட்டும். நல்லா காலிஃப்ளவர் சேர்ந்து மசாலாவோட வேகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் நம்ம சுருளை சுருள வதக்கி விடணும். அதான் வேலை. சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அமர்த்திட்டிங்கன்னா இது நல்லா இருக்காது. நல்லா சுருளை சுருளை சிம்மில் வச்சே வதக்குனீங்கன்னா தான் டேஸ்டாக இருக்கும். நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நல்லா நீங்கள் ப்ரௌனிஸ் ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சு சுருளை வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் எதுவும் உங்களுக்கு பத்தலைன்னா திருப்பி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வதங்குற வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். எண்ணெய் பத்தலைனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, எண்ணெய் ரொம்ப பிரிஞ்சு வந்துடும். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, அப்போதான் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.